மன்னிப்பு கேட்க மாட்டேன் ரஜினிகாந்த் உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்றில் சேலத்தில் ஏ வே ராமசாமி நடத்திய பேரணி குறித்து தான் கூறிய கருத்திற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என நடிகர் ரஜினிகாந்த் கூறினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துக்ளக் விழாவில் நான் பேசியது சர்ச்சையாகியுள்ளது நான் இல்லாத விஷயத்தை சொன்னதாக சொல்கிறார்கள் இந்து கடவுள்கள் குறித்து அப்போது சேலத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது இல்லாத விஷயத்தை நான் சொல்லவில்லை நான் கேள்விப்பட்டதை பத்திரிகைகளில் வெளியானதை பேசினேன் உண்மையைத்தான் பேசியுள்ளேன் ஆகையால் யாரிடமும் மன்னிப்பு வருத்தம் கேட்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நிகழ்ந்த விஷயம் மறுக்க வேண்டிய சம்பவம் அல்ல மறக்க வேண்டிய சம்பவம் என்றார் ஆந்திராவுக்கு மூன்று தலைநகரங்கள் நிறைவேறியது மசோதா ஆந்திராவில் நிர்வாக தலைநகராக விசாகப்பட்டினம் சட்டசபை தலைநகராக அமராவதி மற்றும் நீதித்துறை தலைநகராக கர்னூல் உள்ளது இதற்கான மசோதா ஆந்திர சட்டசபையில் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன அப்போது பேசிய முதல்வர் ஜெகன்மோகன் தலைநகரை மாற்றவில்லை கூடுதலாக இரண்டு தலைநகரங்களை சேர்க்கிறோம் என்றார் விவாதத்திற்கு பின்னர் மசோதா நிறைவேறியது எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் மசோதாவில் கொண்டு வந்த திருத்தங்கள் ஓட்டெடுப்பு மூலம் நிராகரிக்கப்பட்டன அரசின் முடிவை எதிர்த்து பேரணி செல்ல முயன்ற முன்னாள் முதல்வர் சந்திரபாபு மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி முக்கிய எம்எல்ஏக்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டனர் சந்திரபாபு கூறும்போது உலகில் எந்த மாநிலத்திற்கும் மூன்று தலைநகரங்கள் இருக்காது வரலாற்றில் இன்று கருப்பு நாள் என்றார் ஆந்திர சட்டசபையின் கிழவையில் இந்த மசோதா நிறைவேறினாலும் மேலவையில் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு சிக்கல் நீடிக்கிறது மொத்தம் ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள் கொண்ட அந்த அவையில் ஆளும் கட்சிக்கு ஒன்பது உறுப்பினர்களே உள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சிக்கு இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் எதிர்க்கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிகளின் ஆதரவும் இருப்பதால் மசோதா இங்கு நிறைவேற்றுவது பெரிய சவாலாக இருக்கும் இப்போதைக்கு என்றவள் விரைவில் கிளைமேக்ஸ் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் ஆறரை அடி உயர விண்கல சிலையை திமுக தலைவர் ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியை ஒட்டி நகராட்சி திடலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் ஜெயலலிதா மரணமாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி எத்தனை வருடமானாலும் அதை கண்டுபிடிக்க மாட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை கண்டுபிடிப்பதுதான் எங்களது முதல் வேலை உள்ளாட்சித் தேர்தல் இடைவேளைதான் சட்டமன்ற தேர்தல்தான் கிளைமேக்ஸ் விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்றார் ஈராக்கில் அமெரிக்க தூதரகம் அருகே ஏவுகணைகள் தாக்குதல் ஈராக் நாட்டின் தலைநகர் பாக்தாதில் அமெரிக்க தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் மூன்று ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டன இதையடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் இந்த தாக்குதலை ஈரான் ஆதரவு பெற்ற துணை ராணுவப் படை குழுக்கள் நடத்தியுள்ளன என அமெரிக்கா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ஏற்கனவே ஈராக்கில் அமெரிக்க படைகள் முகாம்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது அமெரிக்க தூதரகம் அருகே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அமெரிக்கா போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது